நாகை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சரியாக படிக்காத மாணவிகள் 6 பேரை தேர்வு எழுத அனுமதிக்காத தலைமை ஆசிரியர் உட்பட 3 பேரை பள்ளி கல்வித்துறை இடைநீக்கம் செய்துள்ளது. கடந்த 19 தேதி 10 வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. நாகை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி 10 வகுப்பு படிக்கும் சாந்தி, காயத்ரி, ரேணுகா, தமிழ்ச்செல்வி, கணிதா மற்றும் சுபாஷ் ஆகிய 6 பேரை தேர்வு எழுத தலைமை ஆசிரியர் பட்டுஷீலா அனுமதிக்கவில்லை. 6 பேரும் சரியாக படிக்காததால் தேர்ச்சி விகிதம் குறையும் என கூறி மாணவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதுகுறித்து கலெக்டர் பழனிசாமி விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இந்நிலையில் மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காத பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டுஷீலா மற்றும் ஆசிரியர்கள் ஆனந்த், பரமநாதன் ஆகியோரை பள்ளி கல்வித்துறை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் 6 பேரையும் செவ்வாய்க்கிழமையன்று மீண்டும் தமிழ் முதல் தாளை எழுத பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பிளஸ் டூ கணித பாட வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் வெளியான விவகாரத்தை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒசூரில் உள்ள தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கணித வினாத்தாளை வாட்ஸ்அப்பில் வெளியிட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாவட்ட கலெக்டர் ராஜேஷ் உத்தரவின் பேரில் சார் ஆட்சியர், வருவாய் அலுவலர் கொண்ட 35 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு நடந்து வருகிறது. கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை கலெக்டரின் சிறப்பு பறக்கும் படை கண்காணித்து வருகிறது. தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் ராஜேஷ் எச்சரித்துள்ளார். இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 54 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் திங்களன்று காலவரையற்ற வேலை நிறுத்தம் துவக்கினர். வரும் 24 தேதி நடக்கவுள்ள பேச்சுவார்த்தையில் உரிய தீர்வு ஏற்பட வலியுறுத்தியும் இப்போராட்டத்தை மீனவர்கள் துவக்கியுள்ளனர். 54 மீனவர்களும் 10 படகுகளும் விடுவிக்கப்பட வேண்டும், சுருக்குமடி வலைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் 24 தேதி முற்றுகை போராட்டம் நடத்தவும் மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். மீன்பிடி பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த இலங்கை குழு சென்னை வந்துள்ளது. செவ்வாயன்று நடக்கும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இக்குழுவினர் விமானம் மூலம் திங்களன்று காலை சென்னை வந்தடைந்தனர். இக்குழுவில் மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். இருநாட்டு மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் 10 பேர் கலந்து கொள்கின்றனர். நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி என்று புகழ்பெற்ற டி கே ரவி பெங்களூரு அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த வழக்கு விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என்று கர்நாடக சட்டசபையில் அம்மாநில முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். திங்களன்று சட்டசபை கூடிய போது இப்பிரச்சினையை முன்வைத்து பாரதிய ஜனதா, மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆளும் காங்கிரசுக்கு எதிராகவும் முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராகவும் கோஷங்களை முழங்கினர். மரணம் தொடர்பான இப்பிரச்சினையை அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளை வலியுறுத்திய சித்தராமையா எந்தவொரு வழக்கும் உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படுவதில்லை என்றும் விளக்கம் அளித்தார். டி கே ரவியின் குடும்பத்தார் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தே இவ்விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ரவி மர்மச்சாவு வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்கும்படி சித்தராமையாவுக்கு கடந்த வாரம் காங்கிரஸ் தலைவர் சோனியா அறிவுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் குடியரசு தினம் திங்களன்று தேசிய தினமாக கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு பிரதமர் மோடி குடியரசு தின வாழ்த்து தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இத்தகவலை டுவிட்டர் மூலம் மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் இந்தியா இடையில் நிலுவையில் இருக்கும் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் என்றும் பயங்கரவாதம் வன்முறை இல்லாத சூழலில்தான் பேச்சுவார்த்தையை நடத்த இயலும் என்பது தனது திடமான கருத்து என்றும் டுவிட்டரில் மோடி தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோரை 1931 ஆண்டு மார்ச் 23 தேதி லாகூரில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கிலிட்டது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஹுசைனிவாலா பகுதியில் மூவரது உடலடக்கம் செய்யப்பட்டது. மூவரது நினைவாக அமைக்கப்பட்ட தேசிய தியாகிகள் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலரஞ்சலி செலுத்தினார். பிறகு 3 தியாகிகளின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மோடி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல், மத்திய அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி பகத்சிங்கின் வீரம் இளைஞர்களுக்கு இன்றளவிலும் ஊக்கமளித்து வருவதாக கூறினார். பஞ்சாபை வீரம் செறிந்த மண் என்று குறிப்பிட்ட மோடி பஞ்சாபைச் சேர்ந்த பலரும் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்ததை நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து 1919 ஆண்டில் அமிர்தசரஸில் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் கொல்லப்பட்ட ஜாலியன் வாலாபாக் மைதானத்துக்கும் பிரதமர் மோடி சென்று அஞ்சலி செலுத்தினார். சிறுபான்மை ஆணையங்களின் மாநாடு டெல்லியில் நடந்தது. இதில் பங்கேற்ற ராஜ்நாத் சிங் மதமாற்றங்களை செய்யாமல் மக்களுக்கு சேவையாற்ற முடியாதா என்று கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவோர் மதமாற்றம் செய்யாமல் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று கூறிய ராஜ்நாத் சிங் மதமாற்ற பிரச்சினைக்கு தீர்வு கண்டாக வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்தார். சிறுபான்மை சமூகத்தினரை பாதுகாக்க மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்தார். சிறுபான்மையினரை காக்க தான் எதையும் செய்வேன் என்றும் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன் என்றும் இதை கடவுளின் பெயரால் சொல்வதாகவும் உறுதிபட கூறினார். சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படும் முதல் பிரதமர் லீ குவான் யூ காலமானார். அவருக்கு வயது 91. சிங்கப்பூரில் முதல் பிரதமர் மற்றும் 31 ஆண்டுகள்
அவர்கள் பதவியிலிருந்த லீக் வான் யூ நவீன சிங்கப்பூரை உருவாக்கி அதன் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர். நவீன சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படும் இவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டார். நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருந்த லீ திங்களன்று காலை மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு ஐநா பொதுச் செயலாளர் பான்கிமுன், அமெரிக்க அதிபர் ஒபாமா, இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். லீயின் மறைவுக்கு ஒரு வாரம் துக்க தினமாக அனுசரிக்க உள்ளதாக சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி திங்களன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கர்நாடகாவின் மேகதாது பகுதியில் இரண்டு அணைகளை கட்ட அம்மாநில அரசு திட்டமிட்டிருப்பதையும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதையும், ஆனால் இம்முடிவை சட்டத்தால் தடுக்க முடியாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியிருப்பதையும் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் விவசாய சங்கத்தினர் நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி வரும் 28ஆம் தேதி நடக்கும் முழு கடையடைப்பு போராட்டத்தில் திமுக பங்கேற்கும், ஆதரவளிக்கும் என்றும் தமிழக அரசும் முழு அடைப்புக்கு அழைப்பு விட வேண்டும் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இப்போராட்டத்திற்கு பாமக, மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இப்போராட்டத்தில் பேசிய இளைஞரணி தலைவர் அன்புமணி இச்சட்டத்தை தற்போது அதிமுக ஆதரித்ததன் மர்மம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். இப்போராட்டம் அரசியல் சார்ந்தது அல்ல என்று கூறிய அன்புமணி நில ஆர்ஜித மசோதாவை எதிர்க்காதவர்களை விவசாயிகள் புறக்கணிப்பர் என்றும் கூறினார். நிலம் கையகப்படுத்த சட்டம் இது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம். இதை தொடர்ந்து நாங்கள் பாட்டாளிமன் கட்சி எதிர்த்து வருகின்றோம். தமிழக அரசினுடைய நிலைப்பாடு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையாக எதிர்த்து அண்ணா திமுக 2013 சட்டம் வந்த பொழுது, ஆனால் இப்போ அதைவிட மோசமான சட்டம் வந்திருக்கிறது. ஆனால் அண்ணா திமுக அதற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு கொடுத்து ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். இதற்கு உள்நோக்கம் மக்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் நடக்கின்ற அந்த வழக்கு தான். மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் இளங்கோவன் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மோடி அரசை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார். இச்சட்டத்தை அதிமுக ஆதரித்தது வழக்கில் இருந்து ஜெயலலிதா விடுதலையாவதற்கே என்றும் அவர் தெரிவித்தார். காசநோய் மருத்துவர் அறிவொலி இறப்புக்கு காரணமான சுகாதாரத்துறை அமைச்சரை உடனே கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இளங்கோவன் கோரிக்கை விடுத்தார். காசநோய் பிரிவில் இணை இயக்குநராக இருந்த டாக்டர் அறிவுடி மரணமடைந்திருப்பதாக செய்திகள் கடந்த வாரம் வந்தது. ஆனால் இப்போது டாக்டர் அறிவுடி மரணம் என்பது இயற்கை மரணம் அல்ல, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதில் சுகாதார அமைச்சருக்கும் பங்குண்டு என்பது பரவலாக பேசப்படுகின்றது. உடனடியாக மாநில அரசு விசாரிக்க வேண்டும். மத்திய அரசின் நில ஆர்ஜித சட்டத்தை கண்டித்து மதுரையில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் தூக்கில் தொங்கும் நூதன போராட்டம் நடத்தினர். மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் அதைச் சார்ந்த தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நில ஆர்ஜித மசோதாவால் விவசாயிகள் தற்கொலை செய்யத்தான் வேண்டும் என்பதை வலியுறுத்தி நூதன முறையில் தூக்கில் தொங்கியபடி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு இருந்த சாதகமான அம்சங்கள் அனைத்தும் மத்திய அரசின் புதிய சட்டத்தில் பறிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. திருச்சி அண்ணாமலை நகரில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்றது. வரும் பட்ஜெட்டில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் அறிவிக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழக பட்ஜெட்டில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யாவிட்டால் முதல்வரை முற்றுகையிடுவோம் என்று ஐயாக்கண்ணு தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையான வறட்சியை தமிழக விவசாயிகள் சந்தித்து விட்டார்கள். எங்களுக்கு வறட்சி நிவாரணம் அளிக்கவில்லை. அதனால நாங்க இப்ப இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். காஷ்மீர் முதல்வர் முப்தி முகமது சையதின் சொந்த ஊரான பிஜ் பெஹரா டவுன் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ளது. பிஜ் பெஹரா பகுதியைச் சேர்ந்த ஜவைத் அகமது வாசா என்ற 35 வயது மதிக்கத்தக்க நபர் அவரது வீட்டில் சூடப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் அவர் உயிர் பிரிந்தது. இளம்பெண் ஒருத்தியை பலாத்காரம் செய்ததாக இவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளிவந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதால் இதன் பின்னணியில் பயங்கரவாத அமைப்புகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனிடையே கொலையாளிகளை கைது செய்யக்கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பிஜ் பெஹரா டவுனில் பதற்றம் நிலவுகிறது.
பாகிஸ்தான் குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாகிஸ்தானிய தூதரகத்தில் திங்களன்று இரவு நடக்கும் விருதுக்கு காஷ்மீர பிரிவினைவாதிகளுக்கு தூதர் அப்துல் பாசித் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா அமைப்பின் சார்பில் டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகம் முன் போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் உருவ பொம்மையை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். காஷ்மீர அரசால் அண்மையில் விடுவிக்கப்பட்ட மசரத் ஆலமை கைது செய்யவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். சென்னை மாநகராட்சியில் பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்னதாக திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சியில் வரும் 2015-16 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. புதிய அறிவிப்புகளை மேயர் சைதை துரைசாமி வெளியிட மாநகராட்சி நிதிக்குழு தலைவர் பட்ஜெட்டை வெளியிட்டார். முன்னதாக மன்ற கூட்டத்தில் பங்கேற்க வந்த திமுக கவுன்சிலர்கள் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று கூறி வெளிநடப்பில் ஈடுபட்டனர். குடிநீர், சாக்கடை மற்றும் கழிவுநீர் வசதி, மேம்பாலம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தருவதில் சென்னை மாநகராட்சி மெத்தனப்போக்குடன் நடந்து வருவதாக குற்றம் சாட்டி திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபோஸ் தலைமையில் திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்து 19,872 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,484 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 40 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார்வெள்ளியின் விலை 37,625 ரூபாயாக உள்ளது. கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு த்ரிஷா நடித்த விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் இளைஞர்களிடம் தனியொரு இடத்தை பிடித்தது. இருவரும் நிஜ காதலர்களோ என்ற எண்ணத்தை ரசிகர்களின் மனதில் தோன்றச் செய்தது விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம். த்ரிஷா சிம்பு இருவரிடையே ஏற்பட்ட இந்த கெமிஸ்ட்ரியே படத்தை வெற்றி பெற செய்தது. தற்போது செல்வராகவன் இயக்கத்தில் சிம்பு நாயகனாக நடிக்கப் போகும் படத்திற்கான நாயகி தேர்வு நடக்கிறது. இப்படத்தில் மீண்டும் சிம்பு ஜோடியாக த்ரிஷாவை நடிக்க வைக்கலாமா என்று யோசித்து வருகிறார் செல்வராகவன். மீண்டும் இந்த ஜோடி இணைந்தால் படமும் ஹிட் ஆகும் என்று நம்புகின்றனர் தயாரிப்பாளர்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர்கள் ஷில்பா அவரது கணவர் மீது மேற்குவங்க போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். IPL T20 கிரிக்கெட்டில் விளையாடி வரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர்கள் நடிகை ஷில்பா ஷெட்டி, அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோர் எசென்சியல் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 2 ஆண்டில் 10 மடங்காக பெருகும் என்று ஷில்பா குந்த்ரா கூறிய ஆசை வார்த்தைகளை நம்பி 9 கோடி ரூபாயை கொல்கத்தாவைச் சேர்ந்த MK Media என்ற தனியார் நிறுவனம் முதலீடு செய்தது. இதற்காக எசென்சியல் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் 30 லட்சம் பங்குகள் கொல்கத்தா கம்பெனிக்கு வழங்கப்பட்டன. ஆனால் அந்த பங்குகள் அனைத்தும் போலியானவை என்பதை அறிந்த MK Media நிறுவனம் கொல்கத்தா போலீசில் புகார் அளித்தது. இதன் அடிப்படையில் ஷில்பா ஷெட்டி, ராஜ் குந்த்ரா ஆகியோர் மீது மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் கொல்கத்தா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனா்.